இப்ப பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆக்சுவலா ஒரு 160 பேர் ஏற்கனவே டைல் இன் பண்ணிட்டாங்க. ஆமா இங்க ஒரு 20 பேர் இருக்காங்க மிஷன்ல. ஓ சரி சரி சரி. ஆரம்பிச்சிடலாம் சாமி. நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? நீங்களே ஆரம்பிங்க. சகனாவவது சகனோ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தெய்வீ சரஸ்வதி வியாசம் ததோ ஜெயமுதீரயே. ஹரி ஓம். இன்றைய தினம் லோகக்ஷேமத்திற்காகவும் நம்மை சுற்றி எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய வியாதிகள் ரோகங்கள் எல்லாம் நீங்கி எல்லோரும் க்ஷேமத்தை பெற வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகவும் பக்த கோடிகள் எல்லோரும் இணைந்து இந்த இணையதளம் வாயிலாக விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் இறைவனுடைய அருளும் குருநாதருடைய ஆசைகளும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய மகிமை, பகவானுடைய நாம மகிமை பற்றி கூற வேண்டுமென்றால், பகவான் சகல ஜீவாத்மாக்களுக்கும் அந்தர்யாமியாகவும் ஆத்மஸ்வரூபமாகவும் இருக்கின்றார். எல்லோருடைய தர்ம அர்த்த காம மோட்சம் என்று சொல்லக்கூடிய நான்கு வித புருஷார்த்தங்களும் பகவானுடைய கிருபையினாலேயே அடையப்படுகின்றது. அந்த பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு எத்தனையோ வழிகள் எல்லாம் இருந்தாலும் கூட, நாம் வசிக்கக்கூடிய இந்த காலத்தில் பகவான் அனுகிரகத்தை பெறுவதற்கு மிகவும் சுலபமான வழி பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பதுதான். நாமத்தினுடைய மகிமையைதான் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கின்றது. பகவான் நாம ரூபங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்தாலும், நிர்குண ஸ்வரூபியாக இருந்தாலும் கூட, இந்த சிருஷ்டியை அனுகிரகிக்க வேண்டும் என்பதற்காக அவரும் நாமம் ரூபம் குணங்களோடு இருக்கின்றார். பகவானுக்கும் நாமம் இருக்கின்றது, ரூபங்கள் இருக்கின்றது, குணங்கள் இருக்கின்றன. இந்த நாம ரூப குணங்கள் இவள் எல்லாவற்றிலும் முதன்மையானது என்னவென்றால் பகவானுடைய நாமம்தான். பகவானுடைய நாமத்தை கூறினால் போரும். நாமத்தை சொன்னாலே ரூபமும் குணங்களும் தானாக வந்துவிடும். ஒருவரை அழைக்க வேண்டும் என்றாலும் நாமத்தை சொல்லிதான் அழைக்கின்றோம். அது பகவானுக்கும் மிக பொருத்தமானது. ஆகவேதான் எல்லாவற்றிலும் முதன்மையானது பகவானுடைய நாமஸ்மரணம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கீதையில் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி, எல்லா யஜ்ஞங்களிலும்
இறைவனுடைய நாமத்தை ஜபம் செய்யக்கூடிய யஜ்ஞமாக நான் இருக்கின்றேன் என்று பகவன் நாம சிறப்பை கூறுகின்றார். சததம் கீர்த்தயந்தோ மாம் எதந்தஸ்ச திருடவிரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்தியயுக்தஸ்ய உபாசதேன். அழகான ஸ்லோகம். யாரெல்லாம் என்னை எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை கீர்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுடைய ஹிருதயத்தில் இருந்து கொண்டு சதா சர்வ காலமும் நான் அருள் பாலித்துக் கொண்டே இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். பகவானுடைய நாமத்தினுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றார். ஆஞ்சநேய சுவாமிகள் ராமநாமத்தினுடைய பலத்தினால் இந்த சமுத்திரத்தையே கடந்து ராட்சசர்களை எல்லாம் அழித்தார். மார்க்கண்டேய ரிஷி சிறு வயதில் சிவநாம மகிமையினால் மரணத்தையே வென்றார். கிருஷ்ண நாமத்தை கூவி அழைத்ததால் திரௌபதியினுடைய மானமும் காக்கப்பட்டது. மனிதர்களுக்கு மட்டுமில்லை, கஜேந்திரன் போன்ற உயிரினங்களுக்கெல்லாம் கூட கஜேந்திரனும் ஆதிமூலமே என்று பகவானுடைய பெயரை நாமத்தை தான் அழைத்தார். நாமத்தை அழைத்த மாத்திரத்திலேயே கருட வாகனத்தில் ஏறி அந்த கஜேந்திரனுக்கு காட்சி அளித்து அந்த கஜேந்திரனுக்கும் பகவான் மோட்சத்தை கொடுத்தார். ஆனால் இதையெல்லாம் காட்டிலும் பகவான் நாம மகிமையினுடைய ஆச்சரியம் என்னவென்றால் அஜாமிளனுடைய சரித்திரம். பாகவதத்தினுடைய 6வது ஸ்கந்தத்தில் நாம மகிமைக்காகவே சொல்லப்படக்கூடிய ஒரு சரித்திரம். மேற்சொன்ன எல்லோரும் மகா தபஸ்விகள். ஆஞ்சநேய சுவாமி சாட்சாத் அவதாரம், திரௌபதி கிருஷ்ண பக்தை, மார்க்கண்டேயன் சிவபக்தன், கஜேந்திரன் பூர்வ ஜென்மங்களிலே இறைவனை உபாசித்தவன். ஆனால் அஜாமிழன் போன்றவர்கள் 88 வயது வரைக்கும் வாழ்ந்தார். எல்லா புண்ணியங்களிலிருந்தும் விடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையில் பாப செயல்களையே செய்து பகவானை மறந்து பகவானுடைய நாமத்தினுடைய மகிமையை பற்றி கூட தெரியாமல், நாம மகிமையை கூட தெரியாமல், தன்னுடைய பிள்ளைகளில் கடைசி பிள்ளைக்கு நாராயணா என்று பெயர் வழித்து இறக்கும் பொழுது அந்த நாமத்தை கூறிய காரணத்தினாலேயே ஹரிபக்தர்கள் அந்த அஜாமிளனை வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக வந்தார்கள். இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால் பகவானுடைய நாமத்தினுடைய பெருமையை நாம் அறியாமல் இருந்தாலும் கூட அந்த பகவானுடைய நாமம் நம்மை காப்பாற்றுகின்றது. புண்ணியமே செய்யாவிட்டாலும் கூட, நாம மகிமையே தெரியாவிட்டாலும் கூட பகவானுடைய நாமத்தை சொல்லலாம். அழகான ஸ்லோகம் இந்த பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு. யத் ஸ்வஸ்தி ஹரேகே அயனம் நாம விவசோ வியாஜகார. யத் ஸ்வஸ்தி அயனம் ஹரேகே நாம. ஹரியினுடைய நாமம், பகவானுடைய நாமம் ஸ்வஸ்தி அயனம் என்றால் நம்மை மங்களகரமான இருப்பிடத்திற்கு அழைத்து செல்லக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய நாமத்தை விவசோ வியாஜகார தெரியாமலே எதேச்சையாக தன்னிச்சையாக பக்தியோடு சொல்லாவிட்டாலும் கூட, யாருடைய பெயராவது இறைவனுடைய நாமத்தின் பெயராக இருந்தாலும் கூட சொன்னாலும் கூட ஜன்ம கோட்டியாம் அசாமபி கிருத நிர்விசேஷகன் கிருத நிர்வேஷகன் ஜன்ம கோட்டியாம் அசாமபி. ஒரு மனிதன் கோடி ஜென்மங்களில் செய்த எல்லா பாபங்களும் கூட இறைவனுடைய பெருமையை எதேச்சையாக சாதாரணமாக உச்சரித்தாலும் கூட கிருத நிர்வேஷக என்றால் அதுவே அவனுடைய எல்லா பாபங்களுக்கும் மிகப்பெரிய பிராயச்சித்தமாக பரிகாரமாக இருக்கும். அப்படி இறைவனுடைய நாமங்கள் மனிதர்களுடைய எல்லா பாபங்களையும் போக்கக்கூடிய சக்தி அந்த நாமத்திற்கு இருக்கின்றது. பாகவதம் சொல்லும் பொழுது ஒருவர் இறைவனுடைய நாமத்தை பொதுவாக சொன்னாலும் அவர் இறைவனுடைய நாமம்னு தெரிந்தே சொல்ல வேண்டாம்.
இவர் சொன்ன மாதிரி தான் அஜாமிடன் நாராயணன் பகவானை ஸ்மரித்து ஒண்ணு கூப்பிடல, பொதுவாக நாராயணன் அழைத்தார். அப்படி பொதுவாக அழைத்தாலும் இல்ல பகவானுடைய நாமத்தை சொல்லி பரிகாசம் செய்தாலும் கூட அதிலே இருக்கிறது பரிகாசார்த்தம், பரிகாசமாக சொன்னாலும் இல்ல ஆடலின் போதோ பாடலின் போதோ பகவானுடைய நாமத்தை ஆலம்பனமாக எடுத்துக்கொண்டு சொன்னாலும் இன்னும் ஒருபடி மேலே சென்று பகவானுடைய நாமத்தை அவமரியாதையாக சொன்னாலும் கூட சிசுபாலன் ஹிரண்யாட்சன் ஹிரண்யகஷ்யபர் எல்லாம் பகவானை அழைத்தார்கள், ஆனால் மரியாதையோடு அழைக்கவில்லை. அவர்கள் எல்லோரும் பகவானை அவமரியாதையோடு தான் அழைத்தார்கள். ஆனால் அவ்வாறு அழைத்தாலும் வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அககரம் விதுகு என்று பாகவதம் சொல்கின்றது. வைகுண்ட நாம கிரகணம் என்றால் வைகுண்டபதியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுனுடைய நாமத்தை, இறைவனுடைய நாமத்தை கிரகணம், யார் ஒருவர் தன்னுடைய நாவினால், ஆண்டாள் கூட அழகாக சொல்வாள், வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் என்று. இறைவனுடைய நாமத்தை ரொம்ப சுலபம், இறைவனுடைய நாமம் மதுரம், யாரும் அது வாயில் நுழையலன்னு சொல்லவே முடியாது. சிவசிவ ரெண்டு வார்த்தை, கிருஷ்ண கிருஷ்ண ராம ராம சொல்லும் பொழுது அந்த நாவிற்கு அத்தனை ஒரு மதுரம், அந்த மதுரமான அந்த இறைவனுடைய நாமத்தை வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அககரம் விதுகு. அப்படி சொன்னால் அசேஷம்னா ஜென்மாந்திர பாபங்கள் எல்லாம் வினைகள் எல்லாம், அககரம் அகம்னா பாபம், அந்த அகம் பாபம் எல்லாம் முற்றிலும் விலகிவிடும்னு சொல்றார். ஆதிசங்கராச்சாரிய பகவான் கூட பஜகோபத்தில் சொல்லும் பொழுது சக்குர்த்தப்பி ஏன முராரி சமர்ச்சா கிரியத்தே தசிய யமேனன சர்ச்சான்னு ரொம்ப சுலபமா சொல்லிட்டேன். ஏதோ அடிபட்டாலும் கூட ஐயோன்னு சொல்றதுக்கு பதிலா ராமான்னு சொன்னா போறோம், தவறி வேற ஏதோ வாயில சொல்றதுக்கு போயில எதேச்சையாக சொன்னா போற, ராமா கிருஷ்ணா எதேச்சையா குளிக்கும் பொழுதோ நடக்கும் பொழுதோ அழகாக சொல், காத்தே பி ராமகோ பீத்தே பி ராமகோ மர்த்தே பி ராமகோ ராம ராம ராம, இது யாருமே வாயில நுழையாதுன்னு சொல்லவே முடியாது. ஸ்டேஸ் ஃபார் எவர், அதை இடைவிடாது ஒவ்வொரு நாளும் அந்த இறைவனுடைய நாமம் சொல்லி பழகுன்னு சொல்வார்கள். அப்படி அந்த நாமத்தை சொல்லோம் என்றால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும், அதுவும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த துன்பங்கள் எல்லாம் விரைவில் விலகி, அதுவும் நாம் எல்லோரும் இன்றைய தினம் 400க்கும் மேற்பட்டோர் இணைந்து இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தினை செய்ய இருக்கின்றோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மகாபாரதத்தில் அனுசாசன பருவத்தில் கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோ மதகந்தம் கேட்பார். பீஷ்மாச்சாரியார் யுத்தம் ஆரம்பித்து 10வது நாள் அம்பு படுக்கையில் வீழ்வார், அதன் பிறகு 48 நாட்கள் அம்பு படுக்கையில் இருப்பார். யுத்தம் ஆரம்பித்து 58 நாட்கள் அம்பு படுக்கையிலேயே படுத்திருக்கக்கூடிய அந்த பீஷ்மாச்சாரியாரிடம் தர்மத்தினுடைய கடைசி பிரதிநிதியாக பீஷ்மர் இருக்கின்றார். ஆகவே தர்மபுத்திரா எல்லா தர்மங்களையும் அவரிடத்தில் நீ சென்று தெரிந்து கொள் என்று பகவான் கிருஷ்ணரே தர்மபுத்திரரை அழைத்து கொண்டு செல்கின்றார். யுத்தம் முடிந்து ராஜ்ய பட்டாபிஷேகங்கள் எல்லாம் முடிந்த பிறகு 29வது நாள் பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கும் பொழுது 29வது நாள் தர்மபுத்திரர் செல்கின்றார் அன்று வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம் தர்மத்தை உபதேசிக்க சொல்லி பகவான் கிருஷ்ணருடைய சந்நிதியில் இதே இடத்தில் சிவசகஸ்ரநாமமும் வருகின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே உபமன்யு உபதேசித்த அந்த சிவசகஸ்ரநாமத்தை தர்மபுத்திரருக்கு உபதேசம் செய்கின்றார். அதன் பிறகு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பீஷ்மாச்சாரியரிடம் தர்மபுத்திரருக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று சொல்வதும் கிருஷ்ணர் தான். விஷ்ணு சகஸ்ரநாமம் சிவசகஸ்ரநாமம் லலிதா சகஸ்ரநாமம் இவையெல்லாம் பிரசித்தமாக இருந்தாலும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய மகிமை அது பகவான் கிருஷ்ணருடைய சந்நிதியிலேயே பீஷ்மாச்சாரியரால் பீஷ்ம பிதாமகர் அவரால் சொல்லப்பட்டது. எல்லா நாமங்களை காட்டில் எல்லா தர்மங்களிலும் உத்தமமான தர்மம், யாரொருவர் இதை இடைவிடாது ஜபம் செய்கின்றார்களோ
ஜென்ம சம்சார பந்தனாத் விமுச்சதே. அவர்களுக்கு இந்த நாமமே, இறைவனுடைய நாமமே எல்லா சம்சார பந்தங்களிலிருந்தும் அவரை விடுவிக்கின்றது என்று இந்த நாமத்தினுடைய மகிமைகளை எல்லாம் நம்முடைய பெரியவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நாம மகிமைகளை இன்றைக்கு நாம் எல்லோரும் இணைந்து அடுத்த ஒரு 45 நிமிடங்கள் இந்த விஷ்ணு சஹஸ்ர நாமத்தினை ஒருமுகப்பட்ட மனதுடன் பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் பாராயணம் செய்வோம் என்று உங்கள் அனைவரையும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இப்ப ஆண்கள் இது சொல்லும் பொழுது ஆண்கள் எல்லோரும் முதல் வரியை சொல்லலாம், பெண்கள் எல்லோருமாக இரண்டாவது வரியை நிறுத்தி நிதானமாக சொல்வாங்க. ஓம் ஹரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. வ்யாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசரான்மஜம் வந்தே சகுநாதம் தபோநிதிம் வ்யாசாய விஷ்ணு ரூபாய வ்யாச ரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம ஹிருதயே வாசிஷ்டாய நமோ நமஹ அபிகாராய சுத் ததைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வ ஜிஷ்ணவே நிஸ்ய ஸ்மரண மாத்ரேண ஜன்ம சம்சார பந்தனாத் நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபு விஷ்ணவே சுத்வா தர்மான சேஷேன பாவனானி ச சர்வசக யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவாப்யபாஷத ஜகத்குருமேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவந்தஸ்கம் கமர்ச்சந்த ப்ராப்னுயர்மானவாசுகம் சஹஸ்ரேண புருஷ சததோத்தித. ஸ்தோகாத்யக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வலோகாதிகோ பவேத் லோகநாதம் மஹத் பூதம் சர்வ பூத பவோத்பவம் தர்மோதிகதமோ மதஹ யத் பக்த்யா புண்டரீகாக்ஷம் சவைரச்சேந்திரஸ் சதா பரமம் யோ மஹத் ப்ரஹ்ம பரமம் யப் பராயணம் நிகதம் தேவதானாம் ச பூதானாம் தானாம் யோ யப் பிதா சர்வாணி பூதானி பவந்த்யாதி யுகாகமே யஸ்மிஞ்ச ப்ரளயம் யாந்தி புனரேவ யுக க்ஷயே ப்ரதானஸ்ய ஜகந்நாதஸ்ய பூபதே விஷ்ணுர்நாம சஹஸ்ரம் மே ஶ்ருணு பாப பயாபஹம் கௌணானி விக்யாதானி மஹாத்மனஹ ரிஷிபிஃ பரிகீதானி தானி வக்ஷ்யாமி பூதயே நாம சஹஸ்ரஸ்ய வேத வ்யாஸோ மஹாமுனிஹ சந்தோனுஷ்டுப்ததா தேவோ பகவான் தேவகீ சுதஹ சூத்பவோ பீஜம் சக்திர் தேவகி நந்தனஹ த்ரிசாமா ஹ்ருதயம் தஸ்ய சாந்த்யர்த்தே விநியுஜ்யதே அநேக ரூப தைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம் ஸ்ரீ விஷ்ணோர் திவ்ய சஹஸ்ர நாம ஸ்தோத்ர மஹாமந்திரஸ்ய ஸ்ரீ வேத வ்யாஸோ பகவான் ரிஷிஹ அனுஷ்டுப் சந்தஹ அம்ருதாம் ஷுத்பவோ பானுருதி பீஜம் ஸ்ருஷ்டிஸ்தி சக்திஹ உத்பவ சோபனோ தேவ இதி பரமோ மந்த்ரஹ தாந்தவான் மாலகதாதரயித்யஸ்த்ரம்
त्रिसामा सामग सामेति कवचम् रुदु सुदर्शन काल इति ध्यानम् क्षीरोदन्वत् प्रदेशे शुचिमणि विलसत् सैकतै मौक्तिकानाम् माला क्लुप्ता सनस्तस्फटिकमणि निभैर्मौक्तिकैर्मण्डिताङ्गः शुभ्रैरभ्रैरदभ्रैरुपरि विरचितैर्मुक्तपीयूषवर्षैः आनन्दीनपुणीयादरिनलिनगता शङ्कपाणिर्मुकुन्दः भूभाधौ यस्य नाभिर्वियतसुरनिलश्चन्द्रसूर्योचनेत्रे कर्णावासा शिरोद्यौर्मुखपहिदहनो यस्य वासेयमप्तिः अन्तस्तं यस्य विश्वं चित्रं रं रम्यते तं त्रिभुवन वपुषं विष्णुमीशं नमामि शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकांतं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं मेघक्ष्यामं पीतकौशेयवासं श्रीपत्साङ्गं कौस्तुभोद्भासिताङ्गम् पुण्योपेतं करिकायदाक्षं विष्णुं वन्दे सर्वलोकैकनाथं नमः समस्तभूतानामाधिभूताय भूकृते अनेकरूपरूपाय प्रभविष्णवे शशङ्कचक्रं शक्रीतकुण्डलं सबीतवस्त्रं सरसीरुहे क्षणं सहारवक्षस्थलशोभिकौस्तुभं नमामि विष्णुं शिरसा चतुर्भुजम् छायायां पारिजातस्य हेमसिंहासनोपरि आसीनमम्बुदस्य छायायां पारिजातस्य चन्द्राननं चतुर्बाहुं श्रीवत्साङ्गितवक्षसं रुक्मिणी सत्यभामाभ्यां सहितं कृष्णमाश्रये ॐ विश्वं विष्णुकारो भूतभव्यभवत् प्रभुः भूतात्मा भूतभावनः भूतात्मा परमात्मा च मुक्तानां परमागतिः अव्ययपुरुषसाक्षीक्षेत्रज्ञोऽक्षरः योगो योगविदां नेता प्रधानपुरुषेश्वरः नारसिंहवपुः श्रीमान् केशवपुरुषोत्तमः सर्वस्सर्वस्तिवस्तानुर्भूतादिर्निधिरव्ययः शम्भवो भावनो भक्ता प्रभव प्रभुरीश्वरः स्वयंभू शम्भुरादित्यः पुष्कराक्षो महास्वनः अनादिनिधनोदाता विधाता दातुरुत्तमः अप्रमेयो ऋषिकेशः पद्मनाभो मरप्रभुः विश्वकर्मा मनुस्त्वष्टस्तविष्टस्तविरो ध्रुवः अग्राह्य शाश्वत कृष्णो लोकिताक्षप्रदर्दनः प्रभूतस्त्रिगुदत्ताम पवित्रं मङ्गलं परम् ईशान प्राणद प्राणो ज्येष्ठ श्रेष्ठ प्रजापतिः हिरण्यगर्भो भूगर्भो माधवो मधुसूदनः ईश्वरो विक्रमी तन्वी मेधावी विक्रमक्रमः अनुत्तमो दुरादर्श कृतज्ञ कृतिरात्मवान् सुरेश शरणं शर्म विश्वरेता प्रजाभवः अह संवत्सरो व्याळ प्रत्यय सर्वदर्शनः अज सर्वेश्वर सिद्ध सिद्धि सर्वादिरच्युतः सर्वयोग विनिश्रुतः वसुर्वसुमना सत्य समात्मा संहितः समः अमोघ पुण्डरीकाक्षो वृषकर्मा वृषाकृतिः
रुद्रोपुषिराप्रुर्विश्वयोनिश्चुश्रवाः अमृतशाश्वतस्थानुर्वरारोहो महातपाः आपी जॉइंट आवे सोलिरुम आती ओके सर्वग सर्वविद्वानुर्विश्वश्रेणो नर्तनार्तनः वेदो वेदव्यंगो वेदांगो लोकाध्यक्षस्तुराध्यक्षो धर्माध्यक्ष कृताकृतः चतुरात्मा चतुर्भुजः अनगो विजयो पुनर्वसुः उपेन्द्रो वामन प्रांशुरमो सुचिरुर्जितः अतीन्द्र संग्रह धृतात्मा नियमो यमः वैद्यो सदा योगी वीरः माधवो मधुः अतीन्द्रियो महामायो महात्साहो महाबलः महाबुद्धिर्महावीर्यो महाशक्तिर्महाद्युतिः अनिर्देश वपुश्रीमान् मे यात्मा महाभाग महेश्वासो महीभर्ता श्रीनिवास सतां गतिः अनिरुद्धसुरानन्दो गोविन्दो गोवितांपतिः मरीचर्दमनोहंसुवर्णोभुजगोत्तमः हिरण्यनाभसुदपद्मनाभप्रजापतिः अमृत्युस्सर्वदृक्सिंहसन्धाता सन्धिमान्स्थिरः अजो दुर्मर्षणस्ता विश्रुतात्मासुरारिः गुरुर्गुरुतमो धामः सत्यः सत्यपराक्रमः निमिषो निमिषश्रग्वी वाचस्पतिरुदारधीः अग्रणीर्ग्रामणी श्रीमान् न्यायो नेता समीरणः सहस्रमूर्ता विश्वात्सहस्राक्षत्सहस्रपाद् आवर्धनो निवृद्धात्मा संवृतः सम्प्रमर्दनः अह संवर्धको वह्निरनिलोदरणीधरः सुप्रसाद प्रसन्नात्मा विश्वदृक् विश्वविभुः सत्कर्ता सत्कृतः साधुर्जिह्नुर्नारायणो नरः अशङ्केयो प्रमेयात्मा विशिष्टः शिष्टकृच्छुचिः सिद्धार्थः सिद्धसङ्कल्पः सिद्धिदः सिद्धिसाधनः विषाही वृषभो विष्णुर्विषपर्वापिशोदरः वर्धनो वर्धमानश्च विविक्तश्रुतिसागरः सुभुजो दुर्धरो वाग्निर्महेन्द्रो वसुतो वसुः नैकरूपो बृहद्रूपस्तिपिविष्टप्रकाशनः ओजस्तेजोर्जरप्रकाशात्मा प्रतापनः रुद्धस्पष्टाक्षरो मन्त्रचन्द्रांशुर्भास्करद्युतिः अमृतांशुद्भवोद्बानुः शशबिन्दुसुरेश्वरः औषधं जगदः सेतुः सत्यधर्मपराक्रमः भूतभव्यपवन्नादः पवनः पावनो नलः कामः कामकृत्कान्तः कामः कामप्रदप्रभुः युगादिकृत्युगावर्तो नैकमायो महाशनः अदृश्यो वित्तरूपश्च सहस्रचित्तनन्दचित् इष्टो विशिष्टः शिष्टेष्टः शिखण्डी नकुशो वृषः क्रोधः क्रोधकृत्कर्ता विश्वबाहुर्महीधरः अच्युतप्रतितप्राणप्राणदो वासवानुजः अपां निधिरधिष्ठानमक्रमत्तप्रतिष्ठितः स्कन्दस्कन्ददरो दुर्यो वरदो वायुवाहनः वासुदेवो बृहद्भानुरादिदेवः पुरन्दरः अशोकस्तारनस्तारशूरशौर्यजनेश्वरः अनुकूलस्सदावर्तपद्मी पद्मनिवेक्षणः पद्मनाभोरबिन्दाक्ष पद्मगर्भशरीरभृते महर्तिरुद्धो वृद्धात्मा महाक्षो गरुडध्वजः
अतुलश्चर भोवीम समयज्ञो हविर्हविः सर्वलक्षण लक्षण्यो लक्ष्मीवान् समितिञ्जयः विक्षरो रोहितो मार्गो हेतुर्दामोदरसहः महीधरो महाभागो वेगवानमिताशनः उद्भवः क्षोभनो देवश्रीकर्म परमेश्वरः करणं कारणं कर्ता विकर्ता गगनोभुवः व्यवसायो व्यवस्थानः संस्थानस्थानतो ध्रुवः परतिः परमस्पष्टस्तुष्टः पुष्टः सुवेक्षणः रामो विरामो विरतो मार्गो नेयो नयो नयः वीरशक्तिमतां श्रेष्ठो धर्मो धर्मविदुत्तमः वैकुण्ठपुरुषप्राणप्राणदप्रणवप्रतुः हिरण्यगर्भशत्रुघ्नो व्याप्तो वायुरदोत्सजः रुदुर्सुदर्शनकालः परमेष्टिपरिग्रहः उग्रः संवत्सरो दक्षो विश्रामो विश्वदक्षिणः विस्तारस्तावरस्तानुः प्रमाणं बीजमव्ययम् अर्थोऽनर्थो महाकोशो महाभोगो महाधनः अनिर्विन्नस्तविष्टोपो धर्मयूपो महामकः नक्षत्रनेमिर्नक्षत्री क्षमः क्षामः समीहनः यज्ञयुज्यो महेज्यश्च क्रतुःशत्रं शताङ्कतिः सर्वदर्शी निवृत्तात्मा सर्वज्ञो ज्ञानमुत्तमम् सुहृदः सुमुखः सूक्ष्मः सुघोषः सुहृदः सुहृते मनोहरोचितक्रोधो वीरबाहुर्विदारणः स्वापनस्वसो व्यापी नैकात्मा नैककर्मकृते वत्सरो वत्सलो वत्सी रत्नगर्भोधनेश्वरः धर्मकृद्धर्मकृद्धर्मी सहस्रक्षरमक्षरम् अविज्ञाता सहस्रांशुर्विधाता कृतलक्षणः गभस्तिनेमि सत्त्वस्थः सिंहो भूतमहेश्वरः आदिदेवो महादेवो देवेशो देववृद्गुरुः उत्तरो गोपतिर्गोप्ता ज्ञानगम्यः पुरातनः शरीरभूतभृद्गोप्ता कपीन्द्रो भूरिदक्षिणः सोमपो मृतपः सोम पुरुजित्पुरुषत्तमः विनयोजयः सत्यसन्धो दाशार्कः सात्वतां पतिः जीवो विनयिता साक्षी मुकुन्दो मितविक्रमः अम्बो निधिरनन्तात्मा महो ऋतिशयोऽन्तकः अजो महार्घ स्वाभाव्यो जिता मित्रप्रमोदनः आनन्दोऽनन्दनोऽनन्दः सत्यधर्मा त्रिविक्रमः महर्षिः कपिलाचार्य कृतज्ञो मेदिनीपतिः त्रिपदत्रिदशाध्यक्षो महाशृङ्गकृतान्तकृते महावराहो गोविन्दः सुषेणकनकाङ्कति गुह्यो गभीरो गहनो गुप्तश्चक्रगदाधरः वेदास्माङ्गोचितकृष्णो दृढसङ्कर्षणोच्युतः वरुणो वारुणो वृक्षः पुष्कराक्षो महामनाः भगवान् भगहानन्दी वनमालीहलायुधः आदित्यो ज्योतिरादित्य सहिष्णुपतिसत्तमः स्तन्वाकण्ठपरशुर्धारुणोद्रविनप्रदः विविस्पृत्सर्वदृव्यासो वाचस्पतिरयो निजः कृशामासामकः साम निर्वाणं वेषजं विषगे संन्यासकृशमः शान्तो निष्ठा शान्तिः परायणम् शुभाङ्गश्चान्तिदश्रष्टा कुमुदकुवलेशजः गोहितो गोपतिर्गोप्ता वृषभाक्षो वृषप्रियः अनिवर्ती निवृत्तात्मा संक्षेप्ता क्षेमकृच्छिवः श्रीवत्सवत्सा श्रीवास श्रीपति श्रीमताम्बरः श्रीध श्रीस श्रीनिवास श्रीनिधि श्रीविभावनः श्रीधर श्रीकर श्रेय श्रीमान् लोकत्रयाश्रयः स्वक्ष स्वङ्गस्तथानन्दो नन्दिर्ज्योतिर्गणेश्वरः विजितात्मा विधेयात्मा सत्कीर्तिच्छिन्न संशयः उदीर्ण सर्वदक्षक्षुरणीश शाश्वतस्थिरः भूषयो भूषणो भूतिर्विशोकः शोकनाशनः अर्चिष्मानर्चितकुम्भो विशुद्धात्मा विशोधनः अनिरुद्धो प्रतिगत प्रद्युम्नो मितविक्रमः कालनेमिनिहावीरः शूरशौर्यजनेश्वरः त्रिलोकात्मा त्रिलोकेश केशवकेशिहा हरिः कामदेव कामपालक कामी कान्तकृतागमः अनिर्देश्य वपुर्विष्णुर्वीरो नन्दो धनञ्जयः ब्राह्मज्ञो ब्राह्मणप्रियः महातेजा महोरगः महाक्रतुर्महायज्वा महायज्ञो महाहविः स्तव्यस्तव प्रियस्तोत्रं स्तुतिस्तोतारणप्रियः पूर्णः पूरयिता पुण्यः पुण्यकीर्तिरनामयः
मनोजवस्तीर्थकरो वसुदेता वसुप्रदः वसुप्रदो वासुदेवो वसुर्वसुमनाहविः सद्गदिस्सत्तदिस्सत्ता सद्भूतिस्सत्परायणः सूरसेनो युधिश्रेष्ठ सन्निवासः सुजामुनः भूतावासो वासुदेवः सर्वाशनलयो नलः दर्पः दर्पतो दृप्तोत्तरोदा पराजितः विश्वमूर्तिर्महामूर्तिर्दीप्तमूर्तिरमूर्तिमान् अनेकमूर्तिरव्यक्तशतमूर्तिशतानः एकोनैकस्तवक्तः किं यत्तत्पदमनुत्तमम् लोकबन्धुर्लोकनाथो माधवो भक्तवत्सलः सुवर्णवर्णो हेमाङ्गो वराङ्गश्चन्दनाङ्गदी वीरः विषमः शून्यो वृदाशीरचलश्चलः अमानीमानथो मान्यो लोकस्वामी तु लोकदृते सुमेधा मेधु जोधन्यः सत्यमेधादरादरः तेजो वृषो द्वितरः सर्वशत्रुताम्बरः प्रग्रहो निग्रहो व्यग्रो नैकः शृङ्गो गदाग्रजः चतुर्मूर्तिर्चतुर्व्यूहश्चतुर्वेदविदेहपात् समावर्तो निवृत्तात्मा दुर्जयो दुरतिक्रमः दुर्लभो दुर्गमो दुर्गो दुरावासो दुरारिह शुभाङ्गो लोकसारङ्गस्तन्तुस्तन्तुवर्धनः इन्द्रकर्मा महाकर्मा कृतकर्मा कृतागमः उद्भवः सुन्दरः सुन्दोरत्ननाभसुलोचनः अर्को वाजसनः शृङ्गी जयन्तः सर्ववृज्जयी सुवर्णबिन्दुरक्षोऽभ्यः सर्ववाहीश्वरेश्वरः महाहृदो महाघर्तो महाभूतो महानिधिः कुमुदकुन्दरकुन्दपर्जन्यः पावनोऽनिलः अमृतांशो मृतवपुः सर्वज्ञः सर्वतोमुखः सुलभः सुकृतशुद्धशत्रुशत्रुतापणः निक्रोधोदुम्बरो स्वस्तच्चानूरान्द्रनिषूदनः सहस्राक्षिः सप्तजिह्वः सप्तैधा सप्तवाहनः अमूर्तिरणगोचिन्त्यो भयकृद्भयनाशनः अनुर्बृहत्कृशस्थूलो गुणबृह्निर्गुणो महान् अधृतस्वधृतस्वास्य प्राग्वंशो वंशवर्धनः भारभृत्कथितो योगी योगीशः सर्वकामदः आश्रमक्ष्मणक्षामः सुवर्णो वायुवाहनः धनुर्धरो धनुर्वेदो दण्डो दमयिता दमः अपराजितः सर्वसहो नियन्ता नियमोऽयमः सत्त्ववान् सात्विकः सत्यः सत्यधर्मपराजनः अभिप्रायप्रियार्होर्घप्रियकृत्प्रीतिवर्धनः विहाय सगतिर्ज्योतिः सुरुचिकुतबुक्विभुः रविर्विरोचनः सूर्यः सविता रविलोचनः अनन्तहृदबुद्धोक्ता सुपथो नैकदोऽग्रजः अनिर्विन्नः सुधामर्षी लोकादिष्टानमद्भुतः सनातनतमः कपिलः कपिलव्ययः स्वस्तिदस्वस्तिकृत्स्वस्ति स्वस्तिभुक्स्वस्तिदक्षिणः अरौद्रकुण्डलीचक्री विक्रम व्यूर्जितशासनः शब्दादिकशब्दशः शिशिरः शर्वरीकरः अक्रूरः पेशलो दक्षो दक्षिणः क्षमिनाम्बरः विद्वत्तमो वीतभयः पुण्यश्रवणकीर्तनः उत्तारणो दुष्कृतिका पुण्यो दुःस्वप्ननाशनः वीरहारक्षणः सन्तो जीवनं पर्यवस्थितः अनन्तरूपो नन्दश्रीजितमन्युरुपयापः चतुरश्लोकभीरात्मा विदुषो व्याधिशो दिशः अनाधिर्भूर्भुवो लक्ष्मी सुवीरो रुचिराङ्गतः जननो जनजन्मादिर्भीमो भीमपराक्रमः आधारनिलयोदाता पुष्पहासप्रजागरः उद्गः सत्पदाचार प्राणध प्रणवर्पणः प्रमाणं प्राणनिलय प्राणजीवनः तत्त्वं तत्त्वविदेकात्मा जन्म मृत्युजरादिगः भूर्भुवस्वस्तुरुस्तारस्तविता प्रपितामहः यज्ञो यज्ञपदिर्यज्वा यज्ञाङ्गो यज्ञवाहनः यज्ञभृत्यज्ञकृत्यज्ञसाधनः यज्ञान्तकृत्यज्ञगुह्यम् अन्नमन्नादयेव च आत्मयोनिस्वयं जातो वैकानः सामगाजनः देवकीनन्दनः स्रष्टा सतीशः पापनाशनः शङ्खभृन्नन्दकीचक्री शार्ङ्गदन्वागदाधरः रताङ्गपाणि रक्षोऽभ्यः सर्वप्रहरणायुधः सर्वप्रहरणायुध ॐ नम इति वनमाली गदीशार्ङ्गी शङ्की चक्री च नन्दकी श्रीमान्नारायणो विष्णुर्वासुदेवो विरक्षतो वनमाली गदीशार्ङ्गी शङ्की चक्री च नन्दकी श्रीमान्नारायणो विष्णुर्वासुदेवो विरक्षतो
वनमाली गतिशार्गी शंकी चक्री च नंदकी श्रीमान नारायणो विष्णुर्वासुदेवो विरक्षतु श्री वासुदेव विरक्षतु ओम नमः इति इति तं कीर्तनीयस्य केशवस्य महात्मनः नाम्नां सहस्रं दिव्यानां अशेषेण प्रकीर्तितं यैदं शृणुयां नित्यं यश्चापि परिकीर्तयेत् नाशुभं प्राप्नुयात् किञ्चित् सोमत्रेह च मानवः वेदांतको ब्राह्मणस्य क्षत्रियो विजयी भवेत् वैश्यो धनसमृद्धस्य शूद्रसुखमवाप्नुयात् धर्मार्थी प्राप्नुयात् धर्ममर्थार्थी चार्थमाप्नुयात् कामानवाप्नुयात् कामी प्रजार्थी चाप्नुयात् प्रजा भक्तिमान् यस्य दोत्ताय शुचित्तद्गतमानसः सहस्रं वासुदेवस्य नाम्नामेतत् प्रकीर्तयेत् यश प्राप्नोति विपुलं याति प्राधान्यमेव च अचलां श्रियमाप्नोति श्रेय प्राप्नोत्यनुत्तमं न भयं क्वचिदाप्नोति वीर्यं तेजश्च विन्दति भवत्यरोगो दितिमान् फलरूपगुणान्वितः रोगार्थो मुच्यते रोगात् बद्धो मुच्येत बन्धनात् भयान्मुच्येत भीतस्तु मुच्येतापन्नापदः दुर्गानदितरत्याशु पुरुष पुरुषोत्तमं स्तुवन् नाम सहस्रेण नित्यं भक्ति समन्वितः वासुदेवाश्रयो मर्त्यो वासुदेव पराजनः सर्व पाप विशुद्धात्मा याति ब्रह्म सनातनम् न वासुदेव भक्तानाम् अशुभं विद्यते क्वचित् जन्म मृत्यु जरा व्याधि भयं नैवोपजायते इमं स्तवमधीयान श्रद्धा भक्ति समन्वितः उच्चेतात्म सुख क्षांति श्रीधृति स्मृति कीर्तिभिः न क्रोधो न च मात्सर्यं न लोभो नाशुभा मतिः भवन्ति कृत पुण्यानां भक्तानां पुरुषोत्तमे यौ सुचन्द्रार्क नक्षत्रा कन्दिशो भूर्महोदधिः वासुदेवस्य वीर्येण विदुतानि महात्मनः ससुरासुर गंधर्वं सयक्षो नगराक्षसं जगत्वचे वर्धते तं कृष्णस्य सचराचरं इन्द्रियाणि मनो बुद्धिः सत्वं तेजो बलं धृतिः वासुदेवात्मकान्याहु क्षेत्रं क्षेत्रज्ञ एव च सर्वागमानामाचार प्रथमं परिकल्पते आचार प्रभुः धर्मो धर्मस्य प्रभुरच्युतः ऋषयः पितरो देवा महाभूतानि दातवः जंगमा जंगमं तेजं जगन्नारायणोद्भवं योगो ज्ञानं तथा सांख्यं विद्या शिल्पादि कर्म च वेदा शास्त्राणि विज्ञानमेतत् सर्वं जनार्दनात् एको विष्णुर्महद्भूतं पृथग्भूतानेकशः त्रीन् लोकान् व्याप्य भूतात्मा भुङ्क्ते विश्वभुतव्ययः इमं स्तवं भगवतो विष्णोर्व्यासेन कीर्तितम् पटे जयिच्चेत् पुरुषश्रेय प्राप्तुं सुखानि च विश्वेश्वरमजं देवं जगदप्रभुमव्ययं भजन्ति ये पुष्कराक्षं नते यान्ति पराभवं नते यान्ति पराभवं नमः इति अर्जुन उवाच पद्मपत्र विशालाक्ष पद्मनाभसुरोत्तम भक्तानामनुरक्तानां त्राता भवजनार्दन श्री भगवानुवाच यो मां नाम सहस्रेण स्तोतुमिच्छति पाण्डव सोऽहमेकेन श्लोकेन सुत एव न संशयः सुत एव न संशय ॐ नमः इति व्यासोवाच वासनात् वासुदेवस्य वासितं भुवनत्रयं सर्वभूतनिवासोऽसि वासुदेव नमोऽस्तु ते श्रीवासुदेव नमोऽस्तु ॐ नमः इति पार्वती उवाच केनोपायेन लघुना विष्णोर्नाम सहस्रकं पठ्यतेर्पण्डितैर्नित्यं स्तोतुमिच्छाम्यहं प्रभो ईश्वर उवाच श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम नाम वरानन ॐ नमः इति ब्रह्मोवाच नमोऽस्तु अनन्ताय सहस्रमूर्तये सहस्रपादाक्षि शिरोरुबाहवे सहस्रनाम्ने पुरुषाय शाश्वते सहस्रकोटिकधारिणे नमः सहस्रकोटिकधारिण ॐ नमः इति
संजय उवाच यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनवकरः तत्र श्री विजयो भूतिद्वान् निर्मदिर्मम श्री भगवान् उवाच अनन्याश्चिन्तयन्तो मां ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्ताय संभवामि युगे युगे आर्ता विषन्ना शिचिलाश्च भीताः घोरेषु व्याधिषु वर्धमानाः संकीर्त्य नारायण शब्दमात्रं विमुक्त दुःखाः सुखिनो भवन्तु कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मनाभा प्रकृति सुभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि हरिः ॐ தூபம் தீபம் நைவேத்தியம் இருக்கிறது பண்ணி ஒரு தீபாராதனை எடுக்கலாமா அவசியம் சாமி ப்ளீஸ் ஆ பண்ணலாம் சாமி காரணமா பண்ணலாம் ஓம் சந்தநாதர் கஸ்தூரி சந்திர குப்புலசயுதம் ரூபம் குருகாண தேவேஷ பூத பாப நமோஸ்துதே ரூபம் ஆக்ராபயாமி தீபம் குருகாண தேவேஷ வர்ணித்ரய சமன்விதம் அந்தகாரே நமஸ்துப்யம் அஜ்ஞான நிவர்த்தய தீபம் சந்தர்ஷயாமி ாய ஸ்வாய 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 ஸ்வாஹ்மணேஸ்வாஹ்யம் பாய சாதீனி மோதகாணி பலானி நைவேத்தியம் சந்திரகாணேஷ நித்யகிருத்த நமோஸ்துதே மகா நைவேத்தியம் நிவேதயாமி ஓம் தூபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பிரமான் குருதி சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பிரமான் குருதி ஏவம் வேத தூபாம் ஆயதனம் வேத ஆயதனவான் குருதி மந்திர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி ஓம் ராஜாதி ராஜாய பிரசங்கிய சாகினே நமோ வயம் வை ஸ்ரவணாய கூர்மகே சமேகா நாங்காமகாமாய மத்யம் ராமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததா வேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமக ஓம் சோமோ வாயே தஸ்ய ராஜ்யமாதத்தே யோ ராஜா தும் ராஜ்யோ வாசோ மேன எஜதே தேவசுகா மேதானி ஹவீஷந்தி பவந்தி ய ஏதாவந்தோ வை தேவானாகும் சவாஹ த ஏவாஸ்மை சவான் பிரயச்சந்தி த ஏனம் புனஸ்வந்தே ராஜ்யாய தேவசு ராஜா பவதி ஓம் நதத்ர சூரியோ பாதிர சந்திர தாரகம் நேமா விதிதோ வாக்மிதோய மக்னிஹி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் சி பாதி सर्वत्र गोविंद नाम संकीर्तनम् पार्वती पतये सुकृनाथ महाराज की जय।
ஆன்மீக அன்பர்களே, தியாகராஜர் கல்லூரியை சார்ந்த அருஞான சபையும் மதுரை சின்மயா மிஷனும் இணைந்து நிகழ்த்திய விஷ்ணு சகஸ்ரநாம பாராயண நிகழ்ச்சியை நம்முடைய மதிப்பிற்குரிய சுவாமி சிவயோகானந்தாஜி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். ஏறக்குறைய ஒரு 400 மேற்பட்ட ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு இந்த 1008 திருநாமங்களை கொண்ட விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை மிக தெளிவாக அவர்கள் பாராயணம் செய்தார்கள். இதன் மூலமாக நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த இருள் முழுவதுமாக விலக வேண்டும் என்று நாம் இந்த ஸ்ரீமன் நாராயணனை நாம் வேண்டுவோம். இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த இந்த சின்மயா மிஷனை சார்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது அருளான சபை சார்பாக எங்களது பணிவான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதிலும் குறிப்பாக சுவாமி சிவயோகானந்தா அவர்கள் எங்களுடைய நிறுவனங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள். அவர்கள் எங்கள் மீது அன்புடையவர்கள். எனவே அவர்களுடைய அருளாசியங்களுக்கு எப்பொழுதும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று ஸ்ரீமன் நாராயணனை நான் வழிபாடு செய்து வேண்டிக் கொள்ளுகிறேன். பெருமக்களே, எங்களுடைய அருளான சபை ஒவ்வொரு மாதமும் சில நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி வருவதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இந்த மாதம் நாளை ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த இருக்கிறோம். 242 மாத கூட்டமாக இந்த இணைய வழியிலே ஒரு சொற்பொழிவு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. சென்னையை சார்ந்த நன்னிலம் பிரம்மஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண கணபாடிகள் அவர்கள் வேதம் கூறும் வாழ்க்கை முறை என்ற இந்த தலைப்பிலே அவர்கள் பேச இருக்கிறார்கள். இவர்கள் அங்கே ராஜகோபால கணபாடிகள் அவர்களுடைய திருமைந்தர் ஆவார்கள். இவர்கள் வேதம் கூறும் வாழ்க்கை முறை என்ற இந்த தலைப்பில நாளை சரியாக 6:30 முதல் 7:30 வரை இந்த ஜூம் இணையவழியில அவர்கள் பேச இருக்கிறார்கள். எனவே ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு மிக அன்போடு பணிவோடு வேண்டுகிறோம். இப்பொழுது எங்களுடைய சுவாமிஜி அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய பணிவான நன்றி கலந்த அந்த வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த எங்களுடைய கல்வி நிறுவனத்தை சார்ந்த எங்களுடைய செயலர் அவர்கள் திரு ஹரி தியாகராஜன் அவர்கள் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இணைய வழியில கலந்து கொண்ட அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எங்களது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் குருப்யோ நமஃ.